தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டுகளில் கிடாமுட்டு சண்டையும் ஒன்று. இதை ஆட்டுச்சண்டை, கிடாக்கட்டு எனவும் கூறுவர். செம்மறி ஆடுகளை நேருக்கு நேராக நெற்றி போட்டில் மோதவிடும் ஆடுகளின் வீர விளையாட்டாக கிடாமுட்டு போட்டி பாரம்பரியமாக நடத்தப்பட்டு வருகிறது. இதுவரைக்கும் ஒரு 15 கிடா வளர்த்திருக்கோம். நிறைய பேத்துக்கு நம்ம நண்பர்களுக்கு குட்டி எடுத்து கொடுத்து அவங்களையும் வளர்க்க வச்சு அவங்களையுமே களத்துக்கு வந்து ரெடி பண்ணிட்டு தான் இருக்கும். வெள்ளாடுகள்ன்றது பார்க்கும்போது வெள்ளாடு வந்துட்டு கொஞ்சம் வந்து ஒரு கூச்ச சுபாவம் வந்து ஜாஸ்தி. அதே மாதிரி வந்துட்டு சண்டைக்கு வந்துட்டு சாவர லெவலுக்கு சண்டை போடுமா அப்படின்னு கேட்டால் அந்த அளவுக்கு சண்டை போடாது. இதே இது வந்து திராந்திரமான உடம்பும் தலைக்கட்டு, ரெண்டாவது வந்து கொம்பு கும்பெல்லாம் நீளமாக இருந்து ஒரு அக்ரஸிவான ப்ரீடு அப்படின்னு கேட்டிங்கன்னா செம்பரி ஆடுகளில் வந்து ஜாஸ்தி. செம்பரி ஆடுகள்லேயே வந்துட்டு ரெண்டு விதமாக பிரியும். ஒன்று வந்துட்டு மயிலம்பாடின்னு சொல்கிறவர்களுடைய குட்டிங்கள் வந்து கறிக்காக யூஸ் பண்ணுவாங்க. நாட்டுக்குட்டின்னு சொல்லக்கூடிய வெது வந்து தென் மாவட்டத்தில் வந்து நாட்டுக்குட்டிகள் தான் அதிகமான இதில் வந்து சண்டை விட்டுருக்காங்க. கிடாய்களோட வகைகள்னு பார்த்தீங்கன்னா கொங்கு, குறும்ப, நாட்டுக்கடான்னு பிரியும். நாட்டுக்கடையில் வந்து மயிலம்பாடி, எட்டையாபுரம், இந்த வெளிச்சி, அது போக வந்துட்டு இந்த கொக்காடி, குருவாடின்னு சொல்லுவாங்க. நாட்டுக்குட்டி நம்ம ஏரியா நாட்டுக்குட்டி, நம்ம ஏரியா நாட்டுக்குட்டி எல்லா கலர்லேயுமே இருக்கும். இதுங்கெல்லாம் வந்துட்டு சண்டைக்கு தேர்வு செய்யக்கூடிய குட்டிகள். அது வந்து பிறந்து ஒரு 15 நாள் குட்டி, 24 குட்டிலேயே அது சண்டைக்கெலாம் சும்மா வந்துட்டு முட்டுறது மாதிரி இல்லாமல் பண்ணும். ஆனால் விஷுவல்ஸு, ஆனால் அதுக்கப்புறம் வந்துட்டு சண்டை போடக்கூடிய வயது அப்படின்னு பார்த்தா கரெக்டாக பல்லு விழுந்ததுலேருந்து ரெண்டு பல், 1.5 வருஷத்தில் வந்துட்டு 1 வயசுலேருந்து 1.5 வயசுக்குள்ளே வந்து பல்லு விழுந்துடும். அந்த பல்லு விழுந்ததுலேருந்து வந்துட்டு சண்டைக்கு தகுதியான குட்டிகள். அதிகமாக வந்து கொம்பு வந்து முத்துனா தான் அது வந்துட்டு சண்டைகளில் வந்துட்டு அதிகமான ஒரு கவனம் செலுத்தி சண்டை போடணும். இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு பல்லே வந்துட்டு இப்போ டப்பனி அதிகமாக பார்த்து நம்ம இது பண்ணோம்னா கொம்புகள் வந்து பட்டை பட்டையாக தெரிக்கும். அதாவது கொம்பு வந்து முத்தணும். அது 4 பல் அந்த வயசில் தான் வந்து கொம்பு முத்தும். அந்த டயத்தில் வந்து நம்ம சண்டை வர்றது ரொம்பவே நல்லது. பயிற்சிக்கான காலம்னு பார்த்தீங்கன்னா 2 பல்லேருந்து நம்ம பயிற்சி பண்ணிக்கலாம். நீச்சல் போடுறது, நடைப்பிடிக்கிறது, இறை வந்துட்டு அதிகமாக வச்சு கிடாய்களை வந்து திடகாந்திரம் ஆக்குறது, இதனால வந்துட்டு நம்ம கிடாய்களை வந்து சண்டைக்கு பயிற்சி பண்ணுறது வந்து இது இவ்வளோதான். கிடாமுட்டு சண்டை என கூறி விலங்குகளை துன்புறுத்துவதாக புகார் எழுந்தது. விசாரணை நடத்திய ஹைகோர்ட் கிடாமுட்டு சண்டையை நடத்த கட்டுப்பாடுகளை விதித்தது. அதைத் தொடர்ந்து மதுரை, திண்டுக்கல், தேனி, சிவகங்கை, நெல்லை உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் நடக்கும் கோயில் விழாக்களில் கிடாமுட்டு சண்டை விமரிசையாக நடத்தப்பட்டு வருகிறது. செம்மறி ஆடுகளுக்கு வீரம் அதிகம். வெள்ளாடுகள் கூச்சஸ்வாபம் உடையது என்பதால் கிடாமுட்டு சண்டைக்கு வெள்ளாடுகளை பயன்படுத்துவது கிடையாது. கிடாய்கள் வந்து வளர்க்கிற வளர்ப்பாளர்களால் மட்டும்தான் வந்துட்டு அந்த கிடாயை வந்து ரெடி பண்ண முடியும். வெளியிலேருந்து யாரும் வந்து அந்த கிடாயில் ரெடி பண்ண முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா குட்டியிலேருந்து ஒருத்தர் பார்த்து பார்த்து தான் வளரும். நம்மளோட வீட்டில் ஒருத்தராகவே தான் வளரும். அதனால வந்துட்டு நம்ம யார் வந்து வளர்க்குறாங்களோ அவங்களால மட்டும்தான் வந்துட்டு களத்தில் வந்து ஏவும் போது வந்துட்டு சொல் பேச்சு வந்து கேட்கும். அதனால வந்து வளர்க்குற ஆள்களால் மட்டும்தான் வந்து அந்த கிடாய்களை வந்து ஏவ முடியும். ஆமாம், கிடாய்களுக்கு வந்துட்டு முடி வெட்டுறதே வந்துட்டு குளிர்காலத்தில் வந்துட்டு முடி வெட்டக்கூடாதுன்னு வாங்க. அதே மாதிரி வந்து வெயில் காலத்தில் வந்து முடி வெட்டணும்னு சொல்லுவாங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உடல் உஷ்ணத்தை வந்து குறைக்கிறதுக்காக தான். அதாவது குளிர்காலத்தில் வந்து உடல் உஷ்ணம் வந்து தேவைப்படும், அதனால முடி வெட்டக்கூடாது. அதே மாதிரி வந்துட்டு வெயில் காலத்தில் வந்துட்டு முடி வந்துட்டு இருக்கிறதுனால உடம்புல வந்து அந்த ஹீட் ஏறும். அது போக வந்துட்டு மெலனின் அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து ஒரு செல் வந்துட்டு நம்மளுக்கும் சரி ஆட்டுக்கும் சரி ஆட்டு எல்லா உயிரினத்துக்குமே இருக்கிறதுனால முடி வந்து வளரும் போது உடம்புல இருக்க ரத்தத்தை வந்து குடிச்சு தான் வந்து வளருது. அதனால முடியை வந்துட்டு ஒட்ட வெட்டுறது வந்து குட்டியிலேருந்து முடியை ஒட்ட வெட்டி வளர்த்தோம் அப்படின்னா தேவையில்லாத அந்த ரத்தம் வந்து முடிக்கு செலவாகிறது வந்து கம்மியாகி குட்டிகள் வந்து குரோத் நல்லாயிருக்கும். ஒரு கிடாயினாலும் சரி, சேவல்னாலும் சரி, ஆடு மாடு எதுனாலும் சரி, ரத்தம் அதிகமாக இருந்தால் மட்டும்தான் அந்த உடம்புலேயே வந்து அந்த மினிமினிப்பு தன்மை வந்து வரும். அதனால வந்து முடி வெட்டுறது வந்து கொஞ்சம் நல்லது. மதுரை, திண்டுக்கல், தேனி, கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, விருதுநகர் அந்த தென் மாவட்டத்தில் வளர்க்குறாங்க. இதை தாண்டி போயிட்டிங்கன்னா திருச்சி, இந்த சென்னையில் வளர்க்குறாங்க. மதுரையில் வந்து எக்கச்சக்கமான ஆட்கள் வளர்க்குறாங்க. இப்போ வளரும் தலைமுறைன்னு பார்த்தீங்கன்னா நிறைய டீம் வந்து உருவாகி டீமாக அதுவாது ஒரு குரூப்பாகவே பிரிஞ்சு நிறைய சண்டைகள் வந்து நடந்துகிட்டு தான் இருக்குது. இப்போ டோர்னமெண்ட் வந்ததுக்கப்புறம் வந்துட்டு இன்னும் கிடாய் சண்டைன்றது வந்து அதிகமாகுது. புதுசாக ஆள் வராங்க, வந்து சண்டை விட்டுட்டு தான் இருக்காங்க. தமிழ்நாட்டில் செம்மறி, குறும்பையாட்டினத்தின் சில வகைகள் மட்டும் கிடாமுட்டு சண்டைக்காக சிறப்பு கவனம் செலுத்தி வளர்க்கின்றனர். போட்டிகள்ன்றது வந்துட்டு நிறைய ஏரியாவில் வந்து நடந்துட்டு தான் இருக்குது. ராம்நாடு சைடில் நடக்கும், நம்ம ஏரியாவிலே உசிலம்பட்டி இந்த சைடெலாம் ஃபுல்லாமே நடக்கும், தேனி மாவட்டங்களில் நடக்கும், மதுரைக்குள்ளே வந்து நடந்துகிட்டு தான் இருக்குது. போட்டின்னு பார்த்தீங்கன்னா அண்டா, பித்தளை குத்து விளக்கு இந்த மாதிரி ஐட்டங்கள் வந்துட்டு நிறையா தருவாங்க. நம்மளோட பாரம்பரியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா தமிழர்கள் வந்து உழவாளிகள் அதுவாது உழைக்கிறாங்கல்ல,
அந்த மாதிரி உழைப்பாளிகளை வந்துட்டு போற்றும் விதமாக தான் நிறைய விஷயங்கள் வந்து தை மாதம் சூரியனுக்கு வந்துட்டு வணக்கம் வணக்கம் சொல்கிறது மாதிரி வந்துட்டு அமைகிறதுனால அந்த தை மாதத்தை நெருக்கி தான் வந்துட்டு எல்லாருமே அதாவது விவசாயம் பண்ணி அந்த விவசாயம் அறுவடை முடிஞ்சு அந்த டயத்தில் வந்து கொடுக்குறதுன்னா அந்த டயத்தில் தான் நிறைய பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும். அதில் வந்து கிடாய் சண்டை, ஜல்லிக்கட்டு, சேவல் சண்டையெல்லாம் வந்துட்டு ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறதுன்றது தான் நம்ம ஆதிகாலத்துலேருந்து அதிகமாக வந்துட்டுருக்கு. கிடாய் சண்டையை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு கிடாயில் வந்துட்டு இப்போ சண்டைகளில் தோக்கக்கூடிய கிடாய்களை வந்துட்டு மறுபடியும் ரெடி பண்ணி சண்டை விடுற ஆட்களும் வந்து இங்கே அதிகமாக தான் இருக்காங்க. அதே மாதிரி வந்து இந்த சண்டை கிடாய்கள் வந்துட்டு பந்தயம் கொடுத்துருச்சு இல்லை ஓடிடுச்சு அந்த மாதிரி அப்படின்ற கிடாய்களை வந்துட்டு பக்ரீத்துன்னு ஒரு பண்டிகை வருது, அதுக்கு அதுக்கு வந்துட்டு அந்த அல்லாக்கு வந்துட்டு கொடுக்கறது மாதிரியும் சூழல் இருக்குது. அதுக்கு இடையில வந்துட்டு பந்தயம் கொடுத்த கிடாய்களை வந்துட்டு நம்ம விருப்பப்படல, கண்டினியூவா ஒரு ரெண்டு பந்தயம் மூணு பந்தயம் கொடுத்துருச்சு, இதுக்கு மேல சண்டைக்கு அது ஆகாது அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா அதை ரிட்டர்ன்மெண்ட் கொடுத்து நம்ம வந்துட்டு கறியை ஆக்கி சாப்பிட்றது தான் வந்துட்டு இங்கே நடந்துட்டு இருக்குது. அதே மாதிரி ரொம்ப கிளாசிக்காக சண்டை போட்டு ஒரு அதிகமான பந்தயம் அடித்த கிடாய்களும் ஜல்லிக்கட்டு காளைகளை எவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டு ஒரு சீரும் சிறப்புமாக அடக்கம் பண்ணுவாங்களோ அதே மாதிரியே வந்துட்டு சீரும் சிறப்புமாக அடக்கம் பண்ணுவாங்க. சமீபத்தில் கூட ஒரு ஆந்திராவில் ஒரு குறும்பை வந்து இறந்து போச்சு, அதுக்கு வந்துட்டு ஒரு ஜல்லிக்கட்டா ஒரு பெரிய விஐபி இறந்து போனால் எவ்வளோ கூட்டம் இருக்குமோ அதே மாதிரி ஒரு வேனில் வச்சு கொண்டு போய் அடக்கம் பண்ணியிருக்காங்க. கிடாய்கள் வந்துட்டு இப்போ வந்து வளர்க்குற வாழ்க்கை மட்டும் அதாவது இப்போ இரவு காலையில் எந்திரிச்ச உடனே நம்ம மூஞ்சி தான் பார்க்கும், நைட்டு தூங்கும்போது நம்ம மூஞ்சி தான் பார்க்கும், இடையிலையும் நம்ம மூஞ்சி தான், அதாவது அதுகளுக்கு வந்துட்டு நம்ம இற வைக்கிறதுனால நம்ம சொல்கிறது தான் அதுக்கு வேத வாக்காகவே இருக்கும். அதனால் நம்மகிட்ட வந்துட்டு எவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக பழகணுமோ அந்தளவுக்கு ஃப்ரெண்ட்லியாகவும் பழகும். அதே மாதிரி வந்து நம்ம யார் வளர்க்குறாங்களோ அவங்க பேச்சை மட்டும்தான் கேட்கும். வேறு ஆள் இப்போ ரெண்டு பேர் மூணு பேர் இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த ரெண்டு பேர் மூணு பேருமே அடிக்கும், வளர்க்குற ஆட்களை மட்டும் அடிக்காது. அந்த மாதிரி வந்துட்டு நிறைய வந்துட்டு அதுங்களுக்கே தெரியும் இவன் தான் நம்மளை வளர்க்குறான், இவன் தான் நம்மளுக்கு எல்லாமே அப்படின்னு அதுக்கு தெரிஞ்சதுனால நம்ம பேச்சை மட்டும்தான் கேட்கும். கிடாய்களுக்கு வந்து மண்டைப்புழு வந்துட்டு இயற்கையாகவே வந்துட்டு அந்த கிடாய்களுக்கு இருக்கும். அந்த மண்டைப்புழு அப்படின்றது ஊற ஊற தான் கிடாய்கள் வந்துட்டு ரொம்ப அக்ரெசிவாகி இந்த களை அடிக்கிறது, ஒரு கிடாய்களை பார்த்தா வந்து அதிகமாக ஆக்ரோஷப்படுறது, இதுகளுக்கெல்லாம் வந்து மண்டைப்புழு தான் காரணம். கிடாய்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஒன்னே கால் வயசில் வந்து பல்லு போட்டதுலேருந்தே அது சண்டைக்கு தகுதியாயிருச்சு. அது வந்துட்டு ஒரு ஐந்து வருட காலம் வந்துட்டு அது அதிகமாக, அதாவது ஐந்து வருட காலங்கள் வந்து அது சண்டை போடும். ஆயுட்காலம்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 14 அதாவது ஒரு 13-14 வருஷம் வரைக்கும் அது உயிரோடு இருக்கும். தென் தமிழகத்தில் நாட்டு செம்மறி ஆடுகளில் கமுதி, கம்பம், எட்டயபுரம் பொட்டுக்கிடா, கச்சைக்கட்டி கருப்பு கிடா, ராமநாதபுரம் கண் கருப்பு கிடா போன்ற நாட்டின கிடாய்கள் கிடாமுட்டு சண்டைக்கு பயன்படுத்தப்பட்டு வருகிறது. நல்ல பயிற்சி பெற்ற கிடா அதிகமாக சண்டை போடுது அப்படின்னா 100,000 ரூபாய்க்கு மேலேயுமே கிடாய்கள்லாம் இன்றைக்கு எல்லோருமே இருக்குது. 1.5 லட்சம் ரூபா 2 லட்சம் ரூபாய்க்குலாம் கிடாய்கள்லாம் இருக்குது. கிடாய்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு 3 மாதத்துலேருந்து நம்ம 1.5 வயசு வரைக்குமே அதுக்கு நீர் சத்து வந்து அதிகமாக உடம்புல பிடிச்சா தான் அது அதிகமாக வந்து வளர்ச்சி வந்து அதிகமாக இருக்கும். அப்படின்றதுனால பச்சை ஐட்டங்கள், கீரை ஐட்டம், அது போக வந்து காய்கறி ஐட்டம், புல், இந்த மாதிரி எதுவும் வந்து அதிகமாக கொடுக்க கொடுக்க தான் கிடாய்கள் வந்து உடம்புல நீர் பிடிச்சி அதிகமாக வளரும். அதுக்காக வந்துட்டு எப்படி கிடாய்கள் வந்து அதிகமாக தலாந்திரமாக இருக்கணும்னா அதிகமான பங்கு வகிக்கிறது வந்து நீர் சத்து தான். அதனால் நீர் சத்து ஆகாரங்கள் அதிகமாகவும் உலர்த்தீவனம் அடர்த்தீவனம்னு சொல்லுவாங்க, அது வந்துட்டு கம்மியாகவும் வச்சுட்டு வளர்த்தாங்கன்னா கிடாயோட லைஃப் டைம் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதிகமாக வந்து கிடாய்களுக்குன்னு பார்த்தா காண நோய் அப்படின்னு சொல்லுவாங்க, வாய்க்கான வரும், ஒன்று கால்காண வரும். இந்த மாதிரி காண நோய்கள்லாம் வரும்போது வந்துட்டு நம்ம இந்த பிபிஆர்னு சொல்லிட்டு ஒரு மருந்து தடுப்பூசி இருக்குது, அந்த தடுப்பூசி போட்டுட்டோம் அப்படின்னா அந்த நோய்களை வந்துட்டு ஈஸியாகவே நம்ம வந்து அந்த நோயிலேருந்து தப்பிச்சிக்கலாம். சப்போஸ் வந்துருச்சு அப்படின்னாலும் அருகில் உள்ள டாக்டரை கன்சல்ட் பண்ணலாம், இல்லை கை வைத்தியம்னா அந்த வேப்பெண்ணெயில் வந்து மஞ்சப்பொடியை கலந்தே வந்து போடுவாங்க, அதுவுமே ஓரளவு நல்லா கேட்கும். இப்போ கிடாய் வளர்ப்பாளராக வந்து நான் வந்துட்டு என்ன கோரிக்கை சொல்லணும் அப்படின்னா என்ன மாதிரி ஆட்கள் வந்து என்ன இது பண்ணாங்கன்னா கிடாய் சண்டையோட ஹிஸ்ட்ரிகளும் ரொம்ப வந்து பழசு. அதனால் வந்து இப்போ ஒரு 2000 வருஷமாக வந்துட்டு கிடாய் வந்துட்டு நம்ம முன்னோர்களால் உருவாக்கப்பட்டு அதை தென் மாவட்டத்தில் உருவாக்கி நம்ம கலைகளை வளர்த்து இன்ன வரைக்கும் அழியாமல் நம்ம காப்பாற்றிருக்கோம். அதில் உள்ள கஷ்டம் வந்துட்டு எங்களுக்கு தான் தெரியும். அதனால் யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்க அப்படின்றதுக்காக வந்துட்டு அதாவது கிடாய்க்கும் அவங்களுக்கு சம்மந்தமே இருக்காது, அவங்க சொல்கிறாங்க அப்படின்றதுக்காண்டி வந்துட்டு கிடாய்கள் வந்துட்டு எங்களை கிடாய் சண்டையை வந்துட்டு எதிர்க்கிறது வந்து எங்களுக்கு வந்துட்டு இவ்வளோ வருஷமாக வந்து கட்டி காப்பாற்ற ஒரு கலையை வந்து கையை விட்டு போகிற மாதிரி வந்துட்டு சூழல் தான் எங்களுக்கு தெரியுது. அதனால் கிடாய் சண்டைகளை வந்துட்டு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணி கரெக்டாக இந்த மாதத்தில் விடணும், இந்த வருஷத்தில் வந்து இத்தனை தடவை விடணும் அப்படின்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் மாதிரி பண்ணி கிடாய் சண்டைகளுக்கு வந்து அனுமதி கொடுத்து அரசாங்கம் நடத்தினா இன்னும் எங்களை மாதிரி ஆட்களுக்கு வந்து ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லாகவும் இந்த கலையை வந்து காப்பாற்றணுன்ற பெருமையும் வந்து எங்களை சேரும். அதுவாது கிடாய் சண்டைனாலும் சரி, சேவை சண்டைனாலும் சரி, அதே மாதிரி ஜல்லிக்கட்டு மாடுனாலும் சரி, எல்லாத்துலேயுமே வந்து நாட்டு இனம் அப்புடின்னு வந்துட்டு நம்மளோட மென்ஷன் பண்ணி பொதுவாக நம்ம தமிழ்நாடுன்றதே வந்து உள்ளே வந்துடுது. அதனால் வந்து இது வந்து நம்மளோட பாரம்பரியத்தை வந்து பறைசாற்றும் வகையில் தான் இதுகளை வந்து இன்ன வரைக்கும் நாங்கள் வந்து காப்பாற்றி வளர்த்துக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு வந்துட்டு நீங்கள் வந்து நல்லது செய்யலைனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் இடையூறு செய்யாமல் இருந்தீங்கனாலும் கொஞ்சம் நல்லா இருக்கும்.